வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள், நான் காட்டியிருக்கேன். கொத்தமல்லி, கொத்தமல்லி வந்து 3 கட்டு வாங்கினேன் நான். 2 கட்டு 3 கட்டு வாங்கியிருக்கீங்க கொத்தமல்லி. இந்த மாதிரி கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி வாங்கிட்டு, இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியாக, நல்ல கொத்தமல்லியாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் ஒன்று பில்லு தான், பாருங்கள் நான் காட்டின பாருங்கள், இந்த பில்லு தான் இருக்கும். இந்த பில்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி, வேரெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு க்ளீனாக வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு கொத்தமல்லியை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்க, அம்மா கொத்தமல்லி க்ளீன் பண்ணுறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கட்டில் இருக்கிற இதெல்லாம், அந்த இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து, வேறு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஷன், ஓல்ஸ் போட்ட மாதிரி இருக்கிற பேஷன் எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி போட்டுக்குங்க. கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லி போட்டுக்குங்க. கொத்தமல்லி இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா 5-6, புளி, உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. எண்ணெய் கடுகு, கடுகு இது கடுகு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, சரிங்களா? உங்களுக்கு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க, சரிங்களா? உப்பு போட்டுக்குங்க. பச்சை மிளகா கூடவே உப்பு கொஞ்சமும், தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா 1 மாதம் இல்லைனா வந்து 2 மாதம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து 1 நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்குங்க. புளி போட்டு ஃபஸ்ட்டு இது வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அருமை கொத்தமல்லியை நல்லா கழுவி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, கொத்தமல்லியை அந்த கொத்தமல்லியை இதில் போட்டுக்குங்க. கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க கொத்தமல்லியை. இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும், சரிங்களா? நான் ஸ்பூனில் காமிக்கிறேன் பாரு அம்மா, அந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும், சரிங்களா? இப்போ நம்ம வாணலி வச்சிட்டோம். எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா நம்ம வந்து 10-15 நாள் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? பாருங்க, நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், எண்ணெய் நல்லா காயட்டோம். எண்ணெய் காஞ்சிட்ட பின்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கடுகு போடலாம். கடுகு பொறிட்டோம், கடுகு கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாருங்க, கடுகு பொறிஞ்சி வரட்டும். கடுகு பொறியிற சவுண்டு கேட்குறீங்களா? நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு பின்னால் போட்டிங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிடும். இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வீதை கொஞ்சமாக ஊற்றணும். கொத்தமல்லி, கொத்தமல்லி பறிச்சு வச்சல அதை வந்து இதை விட்டுருங்க. இந்த மாதிரி கலரி கொடுங்க. இப்போ ஒன்றும் இதில் போனோமா, கொத்தமல்லியை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் நேரம் இதுலேயே இருக்கட்டும். இந்த பபுள்ஸ்லாம் வந்து பாருங்கள், இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துக்கலாம். அது கலரே ஒரு மாதிரி மாறிட்டோம், அப்போ நான் காட்டுறேன், சரிங்களா? பபுள்ஸ்லாம் அடங்கட்டும். இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் பாருங்கள். இந்த பபுள்ஸ் வந்த உடனே அந்த தண்ணியெலாம் வந்து இதில் வந்து இதுவாகுதுன்னு அர்த்தம், எவாப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து அது அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மேலெல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி. இப்போ பாருங்கள்,
அந்த பச்சை இலை பச்சை கலர் போயிட்டு இந்த மாதிரி கலர் வரணும். இந்த பச்சை வந்த உடனே இந்த தண்ணி எல்லாம் இதுவாகிட்ருக்கோம், எல்லாமே ட்ரை ஆகிட்ருக்கோம். அப்போ எடுத்து நம்ம வந்து இதை நல்லா கண்ணாடி ஆற வச்சுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நாள் கூட நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பிசின் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வரணும் சட்னி. சூப்பராக இருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.